ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டியூட்டோரியல் போடலான்ட்டு இருக்கேன். ரெகுலராக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் வச்சுருக்கோம், அவங்களுக்கு டிசைனிங்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு என்னென்னா 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தருவாங்க. அதனால் எஜுகேஷன் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு, நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வளைவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடர் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோல், இதுபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்கெட்சு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, அந்த தான் டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் மவுஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க மவுஸில் கிளிக் பண்ணிட்டோம்னா இப்படி பார்த்தீங்கன்னா பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் மாதிரி இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அதில் இருக்க அந்த ஸ்க்ரீனை. அதான் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பேசிக்கான ரவுண்ட் ஷேப்பு, ரெக்டாங்குலர் ஷேப்பு அந்த மாதிரி வந்துடும். அது எந்த இதில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன். இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள்ந்து ஸ்டா ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன், இந்த ஆர்ஜின் பார்த்தீங்களா, டாப் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டாப்லேருந்து ட்ரா பண்ணலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது லைன், கண்டினியூஸாக லைன் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு சென்டர்லேருந்து இப்போ ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா நேராக அப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுங்க ஒரு கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிட்ட இழுத்தீங்கன்னா அது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சதுரம் மறியணும் அப்படின்னா எப்படின்னா சதுர ரெக்டாங்குலர் வந்துடுச்சு, இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி 4 சைடு கிளிக் பண்ணிட்டு எண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏற்கனவே இருக்க பாயிண்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ ஆகாது, அப்படி கட் ஆகிடும். ஓகேங்களா, இது இப்படியும் வரையலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா 2 பாயிண்ட் ரெக்டாங்குலர், அதை கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம். ட்ரக்குன்னு ட்ரா பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா லைன் லைன்லாம் கொடுத்து நம்ம வேணுங்கிற ஷேப் வச்சுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அது மாதிரி வரைகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த லைனே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இது 10 mm வேணும் அப்படின்னா 10 அப்படின்ட்டு கீபோர்டில் என்ட்ரு பண்ணிங்கன்னா 10 mm போயிடும், அங்கே போய் நின்றுக்கும். அதுக்கப்புறம் எந்த ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இது எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ இது எக்ஸ்ட்ரூடர் அந்த ஆப்ஷனை பற்றி சொல்லணும், இதை அடுத்து ஃபுல்லாக சொல்கிறேன், கொஞ்சம் பேசிக்கெல்லாம் சொல்லிடுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஃபேஸாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரூடர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும், ப்ரொஃபைல் எதுன்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டாவதும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரூடர் பார்த்தீங்கன்னா 10 mm எத்தனை mm வேணாலும் கொடுக்கலாம், ஒரு 10 அப்படின்னு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் எக்ஸ்க்ளூடர் பண்ணிக்கலாம், 10 mm ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை இங்கே கிளியர் கொடுத்துட்டு 20 அப்படின்னு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இது ப்ரொஃபைல்லேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகணுமா, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது. அதுக்கப்புறம் டைரெக்ஷன், எந்த சைடு டைரெக்ஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அதோட டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேப்பர் ஆங்கிள் அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜாயின்ட் கட், இன்டர்செக்ட், நியூ பாடி, நியூ காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கப்போ பிரச்சனை இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் மேலே இன்னும் ட்ரா பண்ணுறப்ப தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து அதை தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நியூ பாடி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறது நல்லது. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஸ்கெட்சு கொடுத்துட்டு எந்த ஃபேஸ் மேலே நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்களோ நான் இந்த ஃபேஸ் மேலே ட்ரா பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்கெட்ச் ஆப்ஷனையும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேடியஸில் வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 20 பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சர்க்கிள்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டானது நிறையா இருக்கும். கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லைன் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிளுக்கு அதே மாதிரி தான். சர்க்கிளுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். சர்க்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, சர்க்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து டயாமீட்டர் வரைகிறதுக்கு,
இப்போ டூ பாயிண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதில் வரைகிறேன், அது சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அந்த இதை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ரெண்டு பாயிண்ட் வச்சு வரைகிற மாதிரி ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று கூட சொல்லிடுறேன் அந்த ஆப்ஷன்ஸில், இல்லை ரெக்டாங்குலரில் சொல்கிறனால இல்லை சர்க்கிளில் சொன்னால் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ த்ரீ பாயிண்ட் அப்படின்னு இருக்குன்னா மூணு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகணும், அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்ததோட டச் ஆகிருக்கணும், மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும், அப்படின்னு மூணு பாயிண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரையிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டூ பாயிண்ட் இருக்கும், த்ரீ பாயிண்ட் இருக்கும், சென்டர்லேருந்து ட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் அந்த இதில் இருக்கும். ஆர்க், பாலிகன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளிப் நேம் ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் கிஃப்ட் மேக் பண்ணுறதுக்கு, அந்த டெக்ஸ்ட்டை பற்றி வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், பார்த்துங்க ஓகேங்களா. இது ஸ்கெட்ச் முடிஞ்சு அப்படின்னா இப்போ ஒரு டிக் கொடுத்துறேன், இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூடர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பற்றி டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ பாடி ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூடர் பண்ணிக்கலாம். மேலாப்பில் எக்ஸ்ட்ரூடர் பண்ணினேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் அப்படின்னு மாறிக்கும். அப்படி மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் அடுத்து எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணலாம், இருந்தாலும் நியூ பாடியில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஜாயிண்ட் கொடுத்தோம்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடும், நியூ பாடியில் வச்சுக்கிட்டோம்னா அங்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கும். அதனால நியூ பாடி வச்சுங்க ஓகேங்களா. அது இல்லாமல் நான் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைடு நான் பார்த்தீங்கன்னா வைக்கிறேன், மைனஸில் போய்க்கும். இப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டு அப்படின்னு வந்துடும். கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா கட்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. இப்படி மாறிக்கும் இந்த சைடு டைரெக்ஷன் மாத்திரப்ப. இப்போ புதுசாகவே உங்களுக்கு செலக்ட் பண்ணிடுறேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது நியூ பாடியாகவே இருந்துட்டு போகுது, கரெக்ட் நியூ பாடி ஓகேங்களா, நியூ பாடியில் இருந்துட்டு போகுது. நான் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை அடிக்கடி மறந்துடும், காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். ஆர்ஜின் வேணும்னாலும் உங்களுக்கு எனபிள் பண்ணிக்கலாம், ஆர்ஜின் மறைச்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரூடர் கொடுத்துக்கிறேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தனித்தனியாக ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும், அதனால் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்ஷன் செட் பண்ணலாம், இங்கேயே பண்ணலாம். ஆனால் இந்த இதில் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட்டுன்னு டிஃபால்ட்டாக மாறிக்கும். அப்போதைக்கு கட்டு தேவைப்பட்டால் கட்டு கொடுத்துங்க, அப்படி இல்லை ஒரு சில இடத்துல தேவைப்படும் நியூ பாடி கொடுத்துங்க ஓகேங்களா. நியூ பாடி கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், கட்டு வராது ஆப்ஜெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் கட்டே கொடுத்துக்கலாம், கட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால இதை ஓகே கொடுத்துருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரூடர் கொடுக்குறேன், இதில் ரெண்டு ஸ்பேஸாக பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டேன், ஒரு செலக்டட்னு வந்துருச்சு, ரெண்டாவது ஃபேஸ் செலக்ட் பண்ணுறப்ப ரெண்டு செலக்டட்னு வந்துடும். டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன். அப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜாயினை பற்றி பார்த்தாச்சு, நியூ பாடியை பற்றி பார்த்தாச்சு, கட்டை பற்றி பார்த்தாச்சு. இன்டர்செக்ட் அப்படின்னா இந்த இது செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ கிளிக் பண்ணேன்னா இதுக்கு இதுக்கு காமனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டாக வந்துடும். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பாதி மட்டும்தான் இருக்கும், காமனாக இருக்க பகுதி மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்ஜின், பாடி எல்லாத்தையும் மறைக்கணும். ஸ்கெச் பண்ணுறப்ப இடையில மறைச்சிட்ருக்கு அப்படின்னா பாடிஸ் மறைச்சிட்டு நம்ம வாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம், இல்லை ஸ்கெட்சே ஃபுல்லாக மறைக்கணும் அப்படின்னாலும் மறைச்சிக்கலாம், இல்லை ஒவ்வொன்று எனக்கு இந்த ஸ்கெட்ச் தான் இடையில குறுக்க இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொன்றா தனித்தனியாக மறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பாடிஸ் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கெட்சே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் இருக்குது சும்மா ஏதோ ஒன்று ட்ரா பண்ணுற இந்த இதில் வச்சு சின்னதாக ட்ரா பண்ணிட்டேன் ஓகே டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதில் ஏதோ ஒன்று சும்மா எக்ஸ்ட்ரூடர் பண்ணுறேன், அந்த பாடிஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரூடர் கொடுக்குறேன், ஆனால் எரர் காட்டும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாடிஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்குது, அதான் காரணம் ஓகேங்களா. எனபிள் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும், இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதை எஸ்டிஎல் ஃபார்மேட்டில் எல்லாம் கேட்பாங்க, 3D பிரிண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிஎல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கேன் டாக்குமெண்ட் மேலே, கீர ஐக்கான் மேலே சேவ் அஸ் எஸ்டிஎல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காமனாக இருக்கிறது இதுதான், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது தான், மூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி பேசிக்லேருந்து டிசைன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு 2D ட்ராயிங்லேருந்து டிசைன் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி இது பேசிக் இது ஆகலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு டியூட்டோரியல் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சுன்னா சொல்கிறேன்.
3D பிரிண்டர் கிப்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா my3dgips.in வெப்சைட்ல போய் பாருங்க, பிடிச்சிருந்தா மாற்ற ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.